நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் டு டாக்டர் டாக்டர் பவர்ட் பை சுந்தர் ஹெல்த் சால்ட். ஒரு உடம்பு சரியில்லை அப்படின்னு ஒரு பேஷண்ட் டாக்டர்கிட்ட போனேன். டாக்டர் சொல்ற முதல் விஷயம், இதை செய்யுங்க அதை செய்யுங்க இப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுங்க அப்படின்னு நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுப்பாங்க. டாக்டர் சொல்ற இன்ஸ்ட்ரக்ஷன் மட்டும் இல்லாமல் நம்ம ஒவ்வொருத்தரோட உடம்புக்குள்ளேயும் ஒரு டாக்டர் இருக்காங்க. அந்த டாக்டர் பேர் தான் மூளை. அந்த மூளையை பற்றி பேசுறதுக்கு தான் இன்னைக்கு எபிசோட். அந்த மூளை வந்து எவ்வளோ ஒரு பெரிய விஷயம், மூளையை ஹெல்த்தியாகவும் சூப்பராகவும் எப்படி வச்சுக்கலாம் அப்படின்னு தான் இன்றைக்கி எபிசோட் நம்ம பேச போகிறோம். எபிசோடுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் டாக்டர்ஸ் எல்லாம் அறிமுகப்படுத்திடுறேன். முதல்ல டாக்டர் லக்ஷ்மி நரசிம்மன், இவர் ஒரு சீனியர் நியூரலஜிஸ்ட். ரெண்டாவது டாக்டர் முருகன் வேலாயுதம், இவர் ஒரு சீனியர் பீடியாட்ரிக் நியூரலஜி, அதாவது குழந்தைகள் நரம்பியல் மருத்துவர். மூணாவது டாக்டர் புவனேஸ்வரி, இவங்களும் ஒரு சீனியர் நியூரலஜிஸ்ட். நான்காவது ஏற்கனவே நம்ம ஷோக்கு பல முறை வந்திருக்க டாக்டர் நாகராஜன், இவரும் ஒரு சீனியர் நியூரலஜிஸ்ட். உங்கள் நாலு பேர் இந்த ஷோக்கு முதல்ல வெல்கம் பண்ணுற டாக்டர்ஸ், வெல்கம் டு தி ஷோ. இன்னும் முதல் கேள்வி ஆடியன்ஸ், பெரியவங்க மட்டும் ஆன்சர் பண்ண போதும். மூளை என்னென்ன வேலை செய்யுது சொல்லுங்க. மெமரி பவர் கிடைக்குது. ஓகே, மெமரி பவர். நீங்கள் சரியான முடிவு எடுக்கிறது. சில நேரங்கள் நம்ம வேலை செய்கிறோம் அப்படின்னா இந்த வேலையை நம்ம சரியாக செஞ்சுருக்கோமா அப்படிங்கிறத நம்மளை செய்ய வைக்குது. சரி, ஓகே. ஸோ மெமரி, டிசிஷன் மேக்கிங். வேற என்ன? அழ வைக்குது, சிரிக்க வைக்குது, எல்லாம் அதுதான் பண்ணுது. ஒருத்தரோட அவங்க நல்லவங்களா கெட்டவங்களான்னு ஃபர்ஸ்ட் ஒரு இது வருது, அது மூளை தான் பண்ணுது. இல்லை, ஷோவை பார்த்துட்டு ஆடியன்ஸே ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க, உங்கள் மூளை என்னெல்லாம் செய்யுது, உங்கள் மூளையோட ஃபங்க்ஷன்ஸ் என்ன, மூளையோட பயன் என்ன அப்படின்னு யோசிச்சு பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் இருக்கு. இப்போ இவங்க சொன்னது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய வேலைகள் செய்யுது. சார், உங்ககிட்ட ஸ்டார்ட் பண்ணுறேன், மூளையோட பயன்கள் என்ன சார்? அடிப்படை பிரெயின், ப்ரிமிட்டிவ் பிரெயினோட வேலை உங்களோட உயிர் நாடியே அங்கே தான் இருக்குது. உங்களை இயக்கிறதே அந்த மூளை தான். ப்ரிமிட்டிவ் பிரெயின் தான் உங்களோட ஹார்ட் துடிப்பை இயக்குது, உங்களோட மூச்சை இயக்குது, உங்களோட டெம்பரேச்சரை கண்ட்ரோல் பண்ணுது, உங்களோட உணர்வுகளை உள்ளே கொண்டு போகிறது அந்த மூளை தான். நம்மளோட ஐந்து சென்சஸை மூளைக்கு பதிவு பண்ணுறதே அந்த அடிப்படை ப்ரிமிட்டிவ் பிரெயின் தான். அது கொஞ்சம் மேலே போனீங்க அப்படின்னா உங்களோட உணர்ச்சிகளை வெளிப்படுத்துறதுக்கும் கிரகிக்கிறதுக்கும் உள்ள மூளை. நீங்கள் கோபப்படுறீங்க, பயப்படுறீங்க, உணர்ச்சி ஊறீங்க, அழுவுறீங்க, எல்லாத்தையும் வெளிப்படுத்துறது நடுமூளை, அந்த டைன்செஃப்லான் அப்படின்றது. ஃபைனலாக ஹியூமனுக்குன்னு ஸ்பெஷலாக உள்ளது எக்ஸிக்யூட்டிவ் பிரெயின், கார்டிக்கல் நியோ கார்டெக்ஸ்னு சொல்லுவோம். ஒரு லாஜிக்கல் திங்கிங்காக இருக்கட்டும், ஒரு மேத்தமெட்டிக்ஸ் கற்றுக்கிறதா இருக்கட்டும், ஒரு பாடகராக இருக்கட்டும், ஒரு பேசுகிறதா இருக்கட்டும், அது இல்லை அப்படின்னா நம்ம மனிதன்னு சொல்கிறதுக்கு வித்தியாசப்படுத்துறதுக்கு அந்த பிரெயின் இல்லைன்னா நம்ம காலின்னு வச்சுக்கோங்க. ஸோ மற்ற உயிர்களிலிருந்து வித்தியாசப்படுத்துறதே அந்த நியோ கார்டெக்ஸ் தான். நம்ம மண்டைக்குள்ளே இருக்க மூளையில் மூணு முக்கியமான இடங்கள் இருக்குது. அது நம்ம பழக்கத்தில் பழகும்போது பழக்க தோஷத்தில் வேலை செய்யும். இதுதான் பிரெயின். கீழே இருக்கிறது ப்ரிமிட்டிவ் பிரெயின்னு சொல்லுவாங்க. நடுவில் உணர்ச்சிகளுக்கான இடம், மேலே இருக்கே இது யோசிக்கிறதுக்கான இடம். இந்த மூணும் வேறு வேறு மாதிரி தெரிஞ்சாலும் ஒரே சமயத்தில் ஒரே கனெக்ஷனில் ஒரே மாதிரி வேலை செய்யும். கீழே இருக்க ப்ரிமிட்டிவ் பிரெயின் நம்ம டெய்லி லைஃப்பில் சுவாசிக்கிறது, இதய துடிப்பு, நாம் நடக்கிற பாஸ்டர், உடம்போட பேலன்ஸ் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணும். நம்மளை சுற்றி நடக்கிற உயிருக்கு ஆபத்தான விஷயங்களை கண்டுபிடிக்கிறதுல இதுக்கு பெரிய பங்கு உண்டு. நடுவில் இருக்கிறது உணர்வுகளுக்கான இடம். இதுதான் நம்ம லைஃப்பில் நடக்கிற கோபம், பயம், சந்தோஷம்னு எல்லா எமோஷனையும் கண்ட்ரோல் பண்ணும். அப்புறம் நம்ம மெமரிஸ் இருக்குல்ல, அதை ஃபீலிங்ஸாக மாற்ற புனிதமான வேலையை இந்த பகுதி தான் பண்ணுது. கடைசியாக இருக்கே, இதுதான் மூளையில் இருக்கிறதுலையே மிகப்பெரிய இடம். நல்லா வளர்ந்து புசு புசுன்னு இருக்கும். இது நம்ம ஞாபகங்களை பத்திரமாக வச்சுக்கும், பிளான் பண்ண உதவும், சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி யோசித்து செயல்பட உதவும், சொல்யூஷன்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு, மற்றவங்ககிட்ட கம்யூனிகேட் பண்ண வைக்கிறது எல்லாம் இந்த புசு புசு பேபி தான். நமக்கு பிடிச்சது பிடிக்காதது, கோல்ஸ், பிளான்ஸ் எல்லாத்தையும் முடிவு பண்ணுறது இந்த இடம்தான். அட, நம்ம எமோஷன்ஸ், டிசிஷன்ஸ் கூட இவர் தான் தன்னோட கட்டுப்பாட்டில் வச்சுருக்காரு. நமக்கு இருக்க பிரெயின் தான் உலகத்தில் இருக்க எல்லா விஷயங்கள்லிருந்தும் நம்மளை யூனிக்காக காட்டுது. மூளையோட இந்த மூணு பகுதிகளும் நம் எண்ணங்கள், உணர்வுகள், செயல்பாடுகளை ஒருங்கிணைச்சு ஒன்றா ஒரே சமயத்தில் வேலை செய்கிறனால தான் நம்ம இன்னைக்கு டாக்டர் டாக்டர் ப்ரோக்ராமை பார்த்துக்கிட்டு இருக்கோம். டாக்டர் புவனேஸ்வரி, நீங்கள் மூளையை பார்த்து ஆச்சரியப்பட்ட மூளையோட ஆச்சரியம் என்ன, நீங்கள் பார்த்து ஆச்சரியப்பட்ட விஷயம் என்ன, கொஞ்சம் ஷேர் பண்ணிக்கோங்க ப்ளீஸ். என்றைக்குமே வந்து பிரெயின் வந்து ஒரு இட்ஸ் அ வெரி வெரி சர்ப்ரைசிங் ஆர்கன். நம்ம எப்போவுமே வந்து அதை ஒரு நம்ம வந்து ஒரு ஆவோட தான் பார்க்குறோம், இந்த மூளையோட பிஹேவியர் அண்ட் எப்படி அதை நம்ம கண்ட்ரோல் பண்ணுறதுன்னு. சிம்பிளாக சொல்கிறோம், நம்ம இப்போ நடக்கிறோம், அந்த குவாடினேஷன் இருக்குது, நம்ம நடக்கிறதுக்கு ஒரு ஸ்ட்ரென்த் வேண்டியிருக்கு, பவர். இது எல்லாத்துக்குமே காரணம் மூளை தான்.
நாட் ஓன்லி அவர் தாட் ப்ராசஸ் மெமரி இது மட்டும் இல்லை. இப்போ நம்ம மூளை அதனால தான் இப்போ ஒரு ஸ்ட்ரோக் வந்தாலோ உடனே ஒரு மோட்டர் வீக்னஸ் வருது. ஸோ இந்த மாதிரி எல்லா ஃபங்க்ஷனுக்கும் நம்ம நடக்கிறது சி நம்ம எனக்கு ரொம்ப ஆச்சரியம். எப்போவுமே நான் இப்போ திங்க் பண்ணுறேன் எனக்கு இந்த ஃபிங்கர் மேலே வரணும்னு நான் நினைக்கிறதுக்குள்ளே அது வந்துடுச்சு. ஸோ அந்த மூளை வந்து இட் இஸ் ஃபங்க்ஷனிங் ஸோ ஃபாஸ்ட் அந்த ஒரு செகண்ட் கூட எடுக்கலை ஃபார் மீ டு திங்க் அண்ட் டு எக்ஸிக்யூட். ஸோ இவ்வளோ ஃபாஸ்ட்டாக அந்த மூளை அந்த கமாண்டை கொடுக்குது அந்த நர்வ்ஸ் வந்து அது அவ்வளோ ஃபாஸ்ட்டாக லெஸ் தென் அ செகண்ட் அதுக்கு எடுத்துகிட்டு வந்து அந்த மசில்க்கு கொடுக்குது. மசில் நம்ம என்ன சொல்கிறோமோ அதை செய்யறது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் என்றைக்குமே வந்து இன்றைக்கும் எனக்கு வந்து ஆச்சரியமாக தான் எப்போவுமே இருக்கும். ரொம்ப அழகாக சொன்னீங்க, தேங்க்யூ டாக்டர் நாகராஜன். உங்ககிட்ட அதே கேள்வி தான், மூளை அப்படின்ற ஒரு அவயத்தோட ஆச்சரியங்கள் என்ன, நீங்கள் பார்த்து பிரமிச்ச ஆச்சரியப்பட்ட விஷயம் என்ன? அதுக்கு முன்னாடி ரெண்டு மூணு இம்பார்ட்டண்ட் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் த பிரெயின் நான் சொல்ல விரும்புகிறேன். ஒன்று வந்து கற்பனை, மூளை இல்லாமல் கற்பனையே கிடையாது. செகண்ட் வந்து ஸ்பீச், பேசுகிறது மூளையால் தான், மூளை இல்லைன்னா பேச முடியாது. ஏன்னா ஜெனரேஷன் ஆஃப் தாட்ஸே மூளையில் இருந்தால் பேசுகிறோம் நம்ம. மூணாவது செக்ஷுவல் ஃபீலிங், அந்த செக்ஷுவல் ஃபீலிங் இமேஜினேஷன் ஒரு திருப்தி எல்லாம் வந்து மூளையால் தான் உருவாகுது, மூளையில் தான் முடியுது. இப்போ நான் ஆடியன்ஸ் கிட்ட கேட்க போகிற குவெஸ்டன்ஸ் என்ன அப்படின்னா, உங்கள் அம்மா இல்லாட்டி உங்கள் அப்பா இல்லை யாராவது சொந்தக்காரங்க தாத்தா பாட்டி இதை சாப்பிட்றா இது மூளைக்கு நல்லது, இதை செய் இது மூளைக்கு நல்லது, இதெல்லாம் பண்ணால் உன் மூளைக்கு நல்லதுன்னு எதெல்லாம் சொல்லியிருக்காங்க சொல்லுங்கள். வெண்டைக்காய் அதெல்லாம் சாப்பிட்டா பிரெயின் மேக்ஸ்லாம் நல்லா போடலான். வெண்டைக்காய் சாப்பிட்டா மேக்ஸ் நல்லா வரும். சூப்பராக சொன்னேன். வேறு செஸ் கேம் விளையாட சொல்லுவேன். செஸ் அப்புறம் பிரெயின் நிறைய ஆக்டிவேட் ஆகிறதுக்காக லெஃப்ட் ஷோல்டரில் இங்கே ப்ரெஸ் பண்ணால் நம்மளோட ரைட் பிரெயின் ஆக்டிவ் ஆகும், அதுவே ரைட்டில் பண்ணால் லெஃப்ட் பிரெயின் ஆக்டிவ் ஆகும். இதெல்லாம் எங்கள் ஸ்கூலில் வந்து மேக்ஸ் ஹேண்ட் ரைட்டிங் கற்றுக் கொடுத்தாங்க. அதுக்கடுத்ததாக இன்றைக்கி கூட நான் வந்து சேலஞ்சுக்கான போட்டி கிடச்சாங்க, ஒரு காம்படிஷன் மாதிரி. அதாவது தே வில் டெல் த டேட் இயர் அண்ட் மந்த் வி ஷுட் ஃபவுண்ட் த டே. உங்கள் வீட்டிலம்மா என்ன செய்ய சொன்னாங்க? காலையில் எழுந்த உடனே தலைகீழ் நிற்பேன், 10 நிமிஷம் நினச்சி 10 நிமிஷம் மெடிடேஷன் பண்ணுவேன், மைண்ட் ஃப்ரீயாக இருக்கும். இங்கே தலைகண்ணில் ஓடியா, இவன் தலைகண்ணு கேட்டு ஓடியா, மைக் அவர்கிட்ட கொடுத்துருவா, வா 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 வா. வெரி குட், அப்படியே நில்லு, 10 நிமிஷம் நில்லு. ரைட், நீ சொல்லு என்ன பண்ண போற? தினமும் காலைல பாதாம் சாப்பிடணும், அப்புறம் நைட்டு டேட் சாப்பிடணும். ஓகே, வாக்கிங் போனால் பாடி அன்னைக்கு ஃபுல்லாக ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஓகே, இதெல்லாம் வீட்ல பண்ண சொல்றாங்க உங்களுக்கு, சரிங்க நீங்க? ஓகே ரைட், பயமா இருக்கு அடுத்து ஏதாவது சொல்லிட போறேன்னு. ஏ 10 நிமிஷம் ஆகல, இன்னும் நான் சொல்லியே 10 நிமிஷம் ஆகல, பொய் சொல்றேன், நீ 10 நிமிஷம் நிப்பன்னு சொன்னால ஓடு. ஓகே, இங்க இருக்கிற எல்லா மதர்ஸ்ல எத்தனை பேர் ஹெல்த் ட்ரிங்க் கொடுக்குறீங்க குழந்தைங்க? ஆரோக்கிய பானம் எத்தனை பேர் கை தூக்குங்க, வரமா கை மட்டும் தூக்குங்க. எத்தனை பேர் ஆரோக்கிய பானம் கொடுக்குறீங்க? 1, 2, 3, 4, 5, 6, 7, 8. ஓகே, ஃபுட் மாத்திரம் வந்து ஒரு மூளை வளர்ச்சிக்கு காரணமா வராது. மூளை இல்லாட்டாலும் நல்லா சாதாரண சாப்பாடு சாப்பிட்டாலும் மூளை வளர்ந்து தான் வளரும். ஒரு ஸ்பெசிஃபிக்காக ஒரு பர்டிகுலர் ஃபுட்டை சாப்பிட்டா மூளை வளரும் அப்படிங்கிற கான்செப்ட் வந்து ஒரு தவறானது. மூளைங்கிறது மாஸ் கிடையாது. இப்போ வந்து எக்ஸசைஸ் பண்ணால் மசில் மாஸ் வருது, அழகாக இருக்குது. அந்த மாதிரி இந்த ஃபுட்டை சாப்பிட்டா மூளை ப்ரில்லியண்ட் ஆகும் அப்படிங்கிற கான்செப்ட்லாம் கிடையாது. எப்போ வந்து ஒரு குழந்தை வந்து பேச ஆரம்பிக்குதோ, அண்டர்ஸ்டாண்ட் பண்ண ஆரம்பிக்குதோ, ஒரு 2-3 வயசுக்கு அப்புறம் தான் உங்களோட இன்புட்ஸை கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு போகணும். ஆரம்பத்திலேயே போய் 2 வயசுலேயே போய் கிண்டர் கார்டனில் போடுறது, அது என்ன, வீட்டில் நிம்மதியாக இருக்கலாம், இவங்க நிம்மதியாக இருக்கலாம், பட் இந்த குழந்தைகளுக்கு காக்னிட்டிவ் ட்ரைனிங்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அதெல்லாம் வந்து ஆக்சுவலாக லேர்னிங்கே கிடையாது. அங்கே போய் தூங்கிட்டு வருது அவ்வளோதான். இப்போ ஓல்டன் டேஸில் பார்த்தீங்கன்னா 5 வயசு வரைக்கும் அட்மிஷனே கிடையாது, 5 வயசில் தான் அட்மிஷன். அதுதான் ரைட் மெத்தட். ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த குழந்தைக்கு எழுதும் திறன், ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் திறன் எல்லாம் ஒரு 4 வயசுலேருந்து 5 வயசு தான் வருது. அப்போ தான் ஷேப் அப் பண்ண முடியுமே ஒழிஞ்சு. ஆரம்பத்துலேருந்து எல்கேஜியில் என் குழந்தை வந்து ரைம் சொல்லுது அப்படின்னாக்கா அந்த ரைம் அப்படியே மறந்து போயிடும். நீங்கள் என்ன பாருங்கள், எல்லா குழந்தைகளுமே அந்த 4 வயசில் என்ன ரைம் கொடுத்துன்னு சொன்னால் தெரியாது. இட்ஸ் மெக்கானிக்கல் ரிப்பிட்டேஷன், அவ்வளோதான். அது அந்த மெக்கானிக்கல் ரிப்பிட்டேஷனால் எந்த பெனிஃபிட்டும் கிடையாது. டாக்டர் முருகன், அறிவியல் பூர்வமாக நிரூபிக்கப்பட்ட ஒரு உண்மை வந்து 3-5 மாதம் வரைக்கும் தாய்ப்பால் குடித்த குழந்தைங்களோட புத்திசாலித்தனம் அதிகமாக இருக்குது. அதனால் டாப் ப்ரையாரிட்டி ஒரு குழந்தை பிறந்த உடனே அதுக்கு முக்கியத்துவம் நிச்சயமாக கொடுக்கணும். 2, மெடிக்கல் இல்னஸ் வர்ற குழந்தைங்களுக்கு புத்திசாலித்தனம் மூளை வளர்ச்சி பாதிக்கப்படும். அப்படின்னா அந்த குழந்தைய ஹெல்த்தியாக பார்த்துக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். உதாரணத்துக்கு ஒரு பீடியாட்ரிஷியனாக வந்து
தடுப்பூசியை நேரத்தோடு போட்டு அந்த வியாதிகளை வரவிடாமல் பார்க்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த குழந்தை வேகமான வளர்ச்சி மூளை அதிகமாக அடைகிறது முதல் 2 வருஷத்தில். அந்த வேகமான வளர்ச்சிக்கு உடலோட எந்த பகுதி தடையாக இருந்தாலும் அந்த மூளையோட வளர்ச்சி நிச்சயமாக பாதிக்கும். இந்த ஹெல்த் ட்ரிங்க்ஸ் வந்து ரொம்ப காலமாக பேசப்பட்ட உண்மை. நான் ஒரு 12 வருஷம் மேலை நாடில் இருந்ததுனால சொல்கிறேன், அங்கே வந்து ஒரு ஹெல்த் ட்ரிங்கை டிவியில் அட்வர்டைஸ்மெண்ட்டே அலௌடே கிடையாது. ஏன்னா மக்களை மிஸ்கைட் பண்ணக்கூடாதுங்கிறது அங்கே சட்டம். நம்ம நாட்டில் தான் உட்காந்து என் குழந்தை இவ்வளோ புத்திசாலி ஆயிடுச்சு, இவ்வளோ ஹைட் வளர்ந்துருச்சு அப்படிங்கிற லெவலுக்கு கொண்டு போயிட்டாங்க. அது ரொம்ப ரொம்ப தவறு. அதுக்கு எந்த ரோலும் பிரெயினுக்கு கிடையவே கிடையாது. நீங்கள் கொடுக்குற ட்ரிங்க்ஸுக்கும் உங்களோட பிரெயினோட வளர்ச்சிக்கும் எந்த சம்மந்தமும் கிடையவே கிடையாது. அது உங்கள் திருப்திக்காக, உங்களால் குழந்தைக்கு சாப்பாடு திருப்தியாக கொடுக்க முடியல, அதை சரி கட்டுறதுக்காக நம்மளாக ஏற்படுத்திக்கிட்ட ஒரு விஷயம். டாக்டர் புவனேஸ்வரி, பிரெயின் வந்து இட்ஸ் அ ப்ரூனிங் ப்ராசஸ் வந்து பிரெயினில் எப்போவுமே ஆகிட்டே இருக்கு. பிறக்கும்போது ஒரு குழந்தைக்கு வந்து ஒரு 2500 சினாப்சிஸ்னா கனெக்ஷன்ஸ் பிட்வீன் த பிரெயின் செல்ஸ் அது இருக்கும். ஆனால் ஒரு 3 வயசு 4 வயசில் பார்க்கும்போது அது 15,000 சினாப்சஸாக மாறும். ஏன்னா அந்த குழந்தை வந்து அந்த ஒரு குழந்தையோட டெவலப்மெண்ட் பார்த்திங்கன்னா அந்த ஃபர்ஸ்ட் ஃபியூ இயர்ஸ் அந்த ஒரு 2 to 3 இயர்ஸ் வரைக்கும் ஸ்பீச் லாங்குவேஜ் டெவலப்மெண்ட் ஆகுது, அதுக்கப்புறம் மோட்டார் டெவலப்மெண்ட் ஆகுது, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 25 இயர்ஸ் வரைக்கும் நம்மளோட காக்னேட்டிவ் டெவலப்மெண்ட் ஆகிட்டே தான் இருக்குது. இட் டசன்ட் ஸ்டாப் வித் சில்ட்ரன். ஸோ ஈவன் ஆஸ் அ யங் அடல்ட் நம்ம வந்து பிரெயின் டெவலப் ஆகிட்டே தான் இருக்குது. இன்னைக்கு ஷோவில் மூளையை பற்றி டாக்டர்ஸ் ரொம்ப அற்புதமாக பேசிட்டு இருக்காங்க. மூளையில் இருக்க பல விஷயங்களும் ரொம்ப அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லிட்டு இருக்காங்க. இன்னும் நிறைய பேச போகிறோம். ஒரு சின்ன பேருக்கு அப்புறம் தொடர்ந்து பேசுவோம். இது டாக்டர் டாக்டர், உங்கள் குடும்பங்களுக்கான பிக் ஹெல்த் ஷோ, பவர்ட் பை சுந்தர் ஹெல்த் சால்ட். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் பேக் டு டாக்டர் டாக்டர், உங்கள் குடும்பங்களுக்கான பிக் ஹெல்த் ஷோ, பவர்ட் பை சுந்தர் ஹெல்த் சால்ட். ஒரு குடும்பத்தில் ஒரு குழந்தையோட மூளை வளர்ச்சியை தடுக்கக்கூடிய அல்லது ஸ்லோ பண்ணக்கூடிய விஷயங்கள் என்னென்ன? மெடிக்கலாக பார்க்குற விஷயம் நிறைய பார்த்தீங்கன்னாக்கா, அன்னெசரி அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் டானிக்ஸ், எக்கச்சக்கமாக டானிக்ஸ், அதாவது பிரெயின் வளர்ச்சிக்கு அதுக்கு இதுக்குன்னு கண்டபடி மருந்துகளை கொடுக்குறாங்க. இந்த மூளை வளர்ச்சிக்கு ரொம்ப அடிப்படையாக ஒரு குடும்பம் அப்படின்னு பேச வந்தீங்கன்னா லவ் அண்ட் அஃபெக்ஷன் மஸ்ட். இப்போ நிறைய டைமில் நீங்கள் ஆரம்பத்தில் தமிழ் குடும்பம்னு சொன்னீங்க. கல்யாணம் ஆகி பார்த்தீங்கன்னா முதல் 2-3 வருஷங்களில் தான் இந்த மாமா மாமியார் பிரச்சனை, சம்பந்தி பிரச்சனை எல்லாம் நிறைய நடக்கும். அதை கவனிச்சிருப்பீங்க. அதில் என்ன ஆகுது அப்படின்னா அதிகமாக பாதிக்கப்படுறது அந்த தாயாக தான் இருக்கும். அந்த தாய் வந்து அவ்வளோ ட்ரோமா, எமோஷனல் ட்ரோமா கோத்ரூ பண்ணுற மதரால் அந்த லவ் அஃபெக்ஷனை வெளிப்படுத்தவே முடியாது. அதனால் யார் பாதிக்கப்படுறா அப்படின்னா ஃபைனலாக அந்த அங்கே வளர்கிற குழந்தை பாதிக்கப்படுது. இது குழந்தையோட வளர்ச்சியை எப்படி பாதிக்கும் இல்லை எப்படி ஸ்லோ பண்ணும்? இல்லை, அந்த குழந்தைக்கு வந்து இந்த லவ் அண்ட் அஃபெக்ஷனுங்கிறது ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட் ப்ளஸ் ஸ்டிமுலேஷன். இப்போ நீங்கள் குழந்தைய எடுத்து கொஞ்சிறதே வந்து நீங்கள் உங்கள் குழந்தையோட மூளை அறிவை வளர்க்குறதுக்காக செய்கிற ஒரு ப்ராசஸ். இது குழந்தைய எடுத்து கட்டிப்பிடிக்கிறது, அணைக்கிறது, பாட்டு பாடுறது, கொஞ்சிறது, பேசுறது, குழந்தை பேசுறத ரசிக்கிறது, இதுக்கெல்லாம் நேரம் வேணும். இதுக்கு உங்களால் நேரம் ஒதுக்கலை அப்படின்னா அந்த பிரெயினை வந்து நீங்கள் ஊக்குவிக்கலைன்னு அர்த்தம். அந்த 2 வருஷத்துலேயோ 5 வருஷத்துக்குள்ளேயோ அந்த ஊக்குவித்தல் இல்லை அப்படின்னா நிச்சயமாக அதனால் ஏற்படக்கூடிய வளர்ச்சிகள் தடைபடும். மிக முக்கியமான பாயிண்ட் இது. ஆக்சுவலாக குழந்தைய முதல்ல எந்த இடத்துல தொட்டா ப்ரொப்ரியோசெப்ஷனில் ஃபஸ்ட்டு டச் ஆஃப் த மதர் டு த சைல்டு, அது எவ்வளோ இம்பேக்ட் குழந்தையோட பிரெயின் க்ரோத்தில் இருக்குங்கிறதுலாம் விஞ்ஞானபூர்வமாக ஆராய்ச்சி பண்ணப்பட்ட உண்மைகள். ஓகே, எக்ஸலன்ட் சார். 4 பேருக்குமான ஒரு கேள்வி. இது வந்து சத்து சம்மந்தப்பட்ட விஷயம். சத்து ஹெல்த் ட்ரிங்கை பற்றி பேசலை. நார்மலாக குடும்பத்தில் குழந்தைகள் உணவு சாப்பிட்றாங்க, ஒரு அப்பர் மிடில் கிளாஸ் அண்ட் ஒரு லோவர் மிடில் கிளாஸ். இந்த ஒரு குரூப் செக்டரில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு குழந்தைக்கு கிடைக்கிற விஷயம் இன்னொரு குழந்தைக்கு கிடைக்கிறது இல்லை. நான் இப்போ பேசுறது சத்து சம்மந்தப்பட்ட, நியூட்ரியன் சம்மந்தப்பட்ட விஷயம். எந்த விதத்தில் நம்ம சமுதாயத்தில் இது வேறுபடுது, இது மூளை வளர்ச்சி எப்படி பாதிக்குது, இதை முக்கியமாக கவனிக்கணும் அப்படின்னு பேரண்ட்ஸ் கிட்டே எந்த விஷயங்களை சொல்ல விரும்புகிறீங்க? இப்போ பாசிப்பருப்பு இருக்குது பார்த்தீங்களா, அதை ஸ்ப்ரவுட் பண்ணி அந்த மால்ட் வந்து வெரி குட் ஃபார் பிரெயின். அதெல்லாம் நல்ல சத்தான ஆகாரம், ரொம்ப சீப்பான ஒரு விஷயங்கள். நிலக்கடலை நல்லது. இந்த மாதிரி முளை கட்டிய பயிரோட முக்கியத்துவத்தை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன். ஏன் அது வந்து எல்லாமே ஒரு முக்கியமான? எல்லா முளை கட்டின பயிரும் நான் சொல்ல மாட்டேன். ஏன்னு கேட்டீங்கன்னா சில தானியங்கள் நம்மளால டைஜஸ்டே பண்ண முடியாது. இப்போ எல்லாரும் வந்து சிறுதானியங்களை பத்தி ரொம்ப பிரமாதமா பேசுவாங்க. இந்த ஆப்பர்ச்சுனிட்டியில நான் வந்து கண்டிப்பா சொல்ல வர முடியும், சிறுதானியங்கள் வந்து ஹியூமன் கன்சம்ஷனுக்கு ரொம்ப நல்லதுன்னு நான் சொல்ல மாட்டேன். ஏன்னு கேட்டீங்கன்னா இப்போ கொள்ளு இருக்கு, அந்த கொள்ளு வந்து டைஜஸ்ட் பை அனிமல்ஸ் தான் ரொம்ப ஈஸியா, செல்லுலோஸ்னு
நம்மகிட்ட செல்லுலேஸ்னு ஒரு என்சைம் கிடையாது, அதை ஜெரிக்கக்கூடிய தன்மை கிடையாது. ஆனால் சில தானியங்கள் நல்லா இருக்கும். இப்போ பாசிப்பயிர் எடுத்துங்க, நம்ம நார்மல் கன்சம்ஷன். கொண்டக்கடலை எடுத்துங்க, நார்மல் கன்சம்ஷன், நம்ம கன்சம்ஷன். அதில் ஸ்ப்ரவுட் பண்ணாக்க வைட்டமின் டி நிறைய கிடைக்குது. அதை வந்து பச்சையாக சாப்பிடணும். அது ஸ்பாயில் பண்ணி வைட்டமின் சி, வைட்டமின் டி, அப்புறம் ஈவன் பீட்ரூட் ஆல்சோ நிறைய இருக்குது. பாசிப்பருப்புங்கிறது ஒரு பேலட்டபிள், அதாவது வாய்க்கு ருசியாக இருக்கக்கூடிய ஒரு விஷயங்கள். இப்போ கேப்பை நம்ம சாப்பிட்றோம், கேப்பையே முளைக்கட்டி சாப்பிடலாம். இந்த மாதிரி முளைக்கட்டின பொருட்களில் வந்து பி வைட்டமின், பி டுவெல், அப்புறம் வந்து பைரடாக்ஸ்ன்னு சொல்லக்கூடிய ஒரு வேல்யூபிள் நரம்பு சத்தினோட, இது எல்லாமே நரம்பு சத்துக்கு கண்டிப்பாக தேவை. எல்லாமே இதெல்லாம் நேச்சுரலாக கிடைக்குது. ஃபிஷ்ஷு நிறைய இருக்குது. ஃபிஷ்ஷை சாப்பிட மாட்டேங்கிறாங்க எல்லாருமே. எல்லாருமே சிக்கன் தான், அதுவும் ப்ராய்லர் சிக்கன் தான் எல்லாருமே. பட் ஃபிஷ்ஷை நிறைய கன்சியூம் பண்ணாக்க மூளைக்கு வேண்டிங்கிற அமிலங்கள் நிறைய கிடைக்கும். மூளை வளர்ச்சிங்கிறத விட மூளை ப்ராசஸ் பண்ணுறதுக்கு உண்டான கெமிக்கல்ஸ் கிடைக்குது, அதுதான் முக்கியம். மூளையினுடைய எண்ணங்கள் ப்ராசஸ் பண்ணுறதுக்கு கெமிக்கல்ஸ் கிடைக்குது. இந்தியாவில் நம்ம பாப்புலேஷனில் ஒரு மேஜர் ப்ராப்ளம் வந்து அனீமியா. அனீமியா உடலோட மற்ற பகுதியை பாதிக்கிறதாவது இரத்த சோகை, மற்ற பாதங்களை பகுதிகளை பாதிக்கிறதோட மூளையோட சிந்தனை சக்தியையும் குறைச்சிரும். அதனால் ஒரு குழந்தை இரத்த சோகைக்கு போகாமல் பார்த்துக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். அப்படின்னா இரும்பு சத்து சேரக்கூடிய உணவுகளை அவசியம் சேர்த்துக்கணும். உதாரணத்துக்கு அது வெஜிடேரியன்லே கீரை வகைகள்லாம் இருக்குது, பெரிச்சம்பளத்தில் இருக்குது, நிறையா நட்ஸில் இருக்குது, பருப்பு வகைகள் எல்லாம் இருக்குது. இப்போ இதை வந்து சாப்பிட வைக்கிறதுக்கு உங்கள் குழந்தைய பழக்கப்படுத்துறதுங்கிறது முதல் வருஷத்துலேருந்து ஆரம்பிக்கப்படணும். 7வது வயசில் வந்து சாப்பிடலை அப்படின்னா சாப்பிட வைக்க முடியாது, அது பிறந்ததுலேருந்து கொண்டுட்டு வரணும். ஸோ அனீமியா வந்து நம்ம நாட்டில் ரொம்ப காமனான ப்ராப்ளம். அது கண்டுபிடிக்கப்படாமல் நிறைய குழந்தைகள் இரத்த சோகையில் இருக்காங்க. அது ஒரு மேஜர் ஒரு டிசீஸாகவே இருக்குது நம்ம நாட்டில். ஸோ பேரண்ட்ஸ்க்கு கொஞ்சம் நல்லா ஸ்ட்ராங்காகவே உரைக்கிற மாதிரி சொல்லணும் அப்படின்னா, இந்த ரத்த சோகை வந்துச்சு, அனீமியா வந்துச்சுன்னா மூளையோட செயல்பாடு எப்படி இருக்கும், எந்தெந்த இடத்துல ஓட்டைகள் வரும், என்னென்ன பிரச்சனைகள் வரும்னு கொஞ்சம் சொல்லுங்கள். நீங்கள் உங்கள் குழந்தை படிக்காத ஒழுங்கா, ஸ்டார்டிங் பாயிண்ட்டே அதான். இப்போ ரெண்டு குழந்தை இருக்கும், ஒரே குடும்பத்தில் இருக்கும், ஒரு குழந்தை படிக்காமல் கூட முதல் பையன் நல்லா படிச்சுட்டு இருந்தான், இல்லை முதல் பொண்ணு நல்லா படிச்சது, ரெண்டாவது பொண்ணு நல்லா படிக்கலை. இப்போ நேராக குழந்தை டாக்டர்கிட்ட வருவாங்க, படிக்க மாட்டேங்கிறான்னு ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டாக இருக்கிறதான் இருக்குமே வெளியே. அவங்களோட சாப்பாட்டை எடுத்து பார்த்தோம், நிறையா நான் பார்க்குறது வந்து முதல் ரெண்டு வருஷத்தில் நிறையா அம்மாக்கள் வந்து பாலே ஓட்ட பார்க்குறாங்க. ரொம்ப ரொம்ப தவறான அப்ரோச். பால் வந்து முதல் வருஷத்துக்கு மட்டுமே சேர்ந்த உணவு. ஒரு வயசை தாண்டிட்டு அந்த குழந்தை பாலை விட்டு வெளியில் வந்துடணும். அது தாய்ப்பாலாக இருந்தாலும் சரி, நீங்கள் வேறு கவுஸ் மில்காக இருந்தாலும் சரி, அதுக்கப்புறம் அதோட அளவு குறைக்கப்படணும். அதிகப்படியாக 1 ounce, 2 ounce, 3 ounce தான் ஒரு நாளைக்கு 24 மணி நேரத்துக்கு கொடுக்கணும். நிறைய பேர் என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா, சாப்பிடலை அதுக்கு காம்பன்சேட் பண்ணுறதுக்காக பாலாவது குடிச்சிட்டு படுக்கட்டும் குழந்தைன்னு கொடுத்துட்டேன் அப்படிம்பாங்க. அது என்ன பண்ணும் அப்படின்னா, வேறு எல்லா சாப்பாட்டிலையும் கிடைக்கிற இரும்பு சத்தை சுத்தமாக உள்ளே உடம்புல சேர விடாது. அது மட்டும் இல்லாமல் அந்த கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம்லாம் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் அந்த குழந்தைங்களுக்கு. சார், நான் வந்து இவங்கெல்லாம் என்னென்ன கொடுக்கணும்னு சொன்னாங்க, நான் வந்து கொடுக்க என்ன கொடுக்கக்கூடாது. முக்கியமாக வந்து எல்லா ஜங்க் ஃபுட்லேயும் பார்த்தீங்கன்னா டேஸ்ட்டுக்கு மோஸ்ட் ஆஃப் த ஜங்க் ஃபுட்ஸில் மோனோசோடியம் குளுட்டமேட் இருக்குது. சைனீஸ் உப்பு, இந்த சைனீஸ் உப்பு வந்து மூளையை பல விதத்தில் பாதிக்கும், முக்கியமாக தலைவலியை உண்டாக்கும். குழந்தைங்களுக்கு காமனஸ்ட் காஸ் ஆஃப் பீடியாட்ரிக் ஹெட்டேக் வந்து மோனோசோடியம் குளுட்டமேட்டு. இது அதர்வைஸ் சைனாவில் வந்து இந்த குழந்தைகளுக்கு நிறைய குழந்தைகளுக்கு தலைவலி வந்ததுனால சைனாலே இந்த சைனா உப்பு வந்து பேன் பண்ணிட்டாங்க. ஆனால் இங்கே நம்ம வந்து ரொம்ப காமனாக உபயோகப்படுத்திட்டு இருக்கோம் இந்த தலைவலிக்கு. சைனீஸ் ரெஸ்டாரண்ட் ஹெட்டேக்னே பேர் இந்த வியாதிக்கு சைனீஸ் ரெஸ்டாரண்ட்டு. ஸோ அதனால் இந்த மோனோசோடியம் குளுட்டமேட் இருக்கிற உணவு பண்டங்களை கட்டாயம் தவிர்க்கணும். ரொம்ப சிம்பிள். இப்போ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா மெராஸ்மஸ் குவார்ஷியாக்கன்னு ரெண்டு டிசீஸ் இருக்குது, ரெண்டுமே மேல்நியூட்ரிஷன் தான். ஆகாரம் இல்லாமல் குழந்தைகள் பிரெயினே பாதிக்கக்கூடிய அளவுக்கு டேமேஜ் ஆகுது. அந்த குழந்தைகளுக்கு இப்போ சாதாரண ட்ரீட்மெண்ட் நீங்கள் சர்ப்ரைஸாக நினைப்பீங்க, ஒன்றுமே கிடையாது. பொறிகடலை கஞ்சி, சாதாரண பொறிகடலை கஞ்சி வெல்லம் போட்டு கொடுத்து, மணத்தக்காளி கீரை, இது மாத்திரம் கொடுத்து கொஞ்சம் அயன் சப்ளிமெண்டேஷன் பண்ணியாச்சுன்னா அந்த குழந்தைகள், ரெண்டாவது டிவார்மிங், இந்த வேர்ம்ஸ் ப்ராப்ளம் நிறைய இருக்கா, டிவார்மிங் பண்ணிட்டோம்னாக்கா அந்த குழந்தைகளோட மூளை வளர்ச்சி ரொம்ப நல்லா ஆகிடுது. வித்தின் 6 months அந்த வளர்ச்சியை நம்ம பார்க்கலாம். ஸோ இதெல்லாம் காசு செலவிலே வேண்டியதில் ஒரு சாதாரண குடும்பத்துக்கு நம்ம கொடுக்கலாம். இப்போ நம்ம ஷோல ஆடியன்ஸ்க்கான டைம். ஆடியன்ஸ் கேள்விகளை காத்துட்டு இருக்காங்க, என்ன கேள்விகள் கேட்க போறாங்கன்னு பார்ப்போம். ஏ பையன் நாளைக்கு எக்ஸாம்னா இன்னைக்கு நல்லா படிக்கிறான், எல்லா லெசனும் என்ன கொஸ்டின் கேட்டாலும் கரெக்டாக ஆன்சர் பண்ணுவான், என்கிட்ட எழுதி காட்டுவான். ஆனால் கொஸ்டின் பேப்பரில் பார்த்தீங்கன்னா அவன் சரியாக ஆன்சர் பண்ணுறது இல்லை. அவங்ககிட்ட கேட்டாக்கா நான் நல்லா தான் கொஸ்டின் பேப்பரை பார்த்தோன்னே எனக்கு எல்லாம் மறந்துடுது, நான் எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல அப்படின்றான்.
எனக்கு பேப்பர் வரும்போது ரொம்ப கஷ்டமா இருக்கும். எல்லா ரைட் அது கேள்வியா தான் சார், நீங்களே சொல்லுங்க சார். உங்க குழந்தை நல்லா தூங்குறானாமா? அதாவது தூங்குறதுக்கு தூக்க அளவு இருக்கா? ஏன்னு கேட்டீங்கன்னா லாஸ் ஆஃப் மெமரி அடுத்த நாள் வந்து அந்த கொஸ்டின் பேப்பரை பார்த்து படித்ததை மறக்கிறதுக்கு ஒரே காரணம் முதல் நாள் தூக்கம் இல்லாததான். எக்ஸாம் டயத்தில் கூடுதலாக ஒரு மணி நேரம் தூங்குறது நல்லது அது. ஏன்னு கேட்டால் எக்ஸாம் டயத்தில் வந்து 12 மணிக்கு படுத்துட்டு காத்தால 4 மணிக்கு வந்து படிக்கிற பையனோட பெர்ஃபார்மன்ஸ் டெஃபினட்டாக மோசமாக தான் இருக்கும். சாயங்காலம் 10 மணிக்கு படித்து காத்தால 6 மணிக்கு வந்துருக்கிற பையனோட பெர்ஃபார்மன்ஸை விட. ரெண்டாவது ஒரு ரெகுலாரிட்டி இருக்கணும். குழந்தைகள் வந்து நல்லா தூங்கணும். தூங்கினா தான் நியூரான்ஸ் வந்து திருப்பி ரிஜெனிவேட் ஆகும். கெமிக்கல் தானே அது ஆக்சுவலாக. நீங்கள் வந்து ரொம்ப ட்ரெயின் பண்ணிங்கன்னா அடுத்த நாள் ஒரு கெமிக்கல் இருக்காது. பார்க்குறத வந்து நம்ம அக்வயர் பண்ணுறோம் நாலேஜ், அதை மெமரியாக ரீஎன்ஃபோர்ஸ் பண்ணுற டைம் வந்து தூங்கிறது தான். ஸோ இப்போ நீங்கள் படிக்கிறது வந்து மெமரியில் நல்லா அவன் வச்சுக்கணும் அப்படின்னா அவன் நல்லா தூங்கியிருந்தா, சார் சொன்ன மாதிரி நல்லா தூங்கி எழுந்து ஃப்ரெஷ்ஷாக அவன் போனேன்னா அவன் இன்னும் ஞாபகம் வந்து அதை எழுதுவான். பெரிய மூளை சிறந்ததுன்னு யாராவது சொன்னா நம்பிடாதீங்க. நம்ம மூளையை விட திமிங்கலத்தோட மூளை 6 மடங்கு பெருசு. சின்ன வயசுல இருந்தே நமக்கு பேசிக்கா 5 சென்ஸ் இருக்குன்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஆனா உண்மையில அதை விட அதிகமான சென்ஸ் நமக்கு இருக்கு. நம்ம மொத்த மூளையோட 10% தான் யூஸ் ஆகுதுன்னு சொல்றாங்களா? இல்லவே இல்லை. எந்த வேலையை செஞ்சாலும் ஃபுல் பிரெயினை யூஸ் பண்ணி தான் ஒர்க் பண்ண முடியும். அப்புறம் இந்த ரைட் பிரெயின் லெஃப்ட் பிரெயின் எல்லாம் சொல்றாங்களே, அப்படியெல்லாம் எதுவுமே இல்லை. கர்ப்ப காலத்துல பெண்ணோட மூளை சுருங்கும், ஆனா 6வது மாசத்துக்கு பிறகு இயல்பு நிலைக்கு திரும்பிடும். உனக்கெல்லாம் மூளை இருக்கா அப்படின்னு யாரு கேட்டாலும் கோவப்படாதீங்க. நம்ம எல்லாம் உயிர் வாழ பாதி மூளை இருந்தாலே போதும். உடம்புல எங்க வலிச்சாலும் மூளை தான் வலிக்குதுன்னு உணர்த்தும். ஆனா மூளைக்கு வலினா என்னன்னே தெரியாது. பிரெயின்ல ஆபரேஷன் பண்ணும்போது கூட டாக்டர்ஸ் பேஷண்ட்ஸ் கூட பேசிக்கிட்டே ஆபரேட் பண்ணுவாங்களாம். நாம புதுசா ஏதாவது கத்துக்கும் போது மூளையோட வடிவம் கொஞ்சம் மாறும். மூளையில டெசிஷன் மேக்கிங் பகுதின்னு ஒண்ணு இருக்கு. அது ஆணுக்கு 25 வயசுலயும் பெண்ணுக்கு 23 வயசுலயும் முழுசா வளர்ச்சி அடையுமா. நம்ம மூளையால ஒரு குட்டி பல்பை எரிய வைக்கிற அளவுக்கு மின்சாரத்தை உருவாக்க முடியுமா? ஒரு சின்ன பிரேக், அப்புறம் தொடர்ந்து பேசுவோம். இது டாக்டர் டாக்டர், உங்கள் குடும்பங்களுக்கான பிக் ஹெல்த் ஷோ, பவர்ட் பை சுந்தர் ஹெல்த் சால்ட். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் பேக் டு டாக்டர் டாக்டர், பவர்ட் பை சுந்தர் ஹெல்த் சால்ட். இன்றைக்கி சொல்ல மூளையோட சக்தி எப்படியெல்லாம் அதிகப்படுத்தலாம், மூளையோட டெவலப்மெண்ட் எவ்வளோ முக்கியம், எவ்வளோ அழகாக மூளை உள்ள ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துது, உங்கள் உடம்பு எப்படியெல்லாம் கண்ட்ரோல் பண்ணுது, டாக்டர் ரொம்ப அழகாக பேசிகிட்டு இருக்காங்க. சார், எனக்கு வந்து 2 பசங்க, ஒரு ஃபஸ்ட்டு பையன், 2வது பொண்ணு. ரெண்டு பேருக்கும் ஒரே மாதிரியான சாப்பாடு தான் நான் கொடுக்குறேன். ஆனால் என் பையன் கொஞ்சம் ஆவரேஜ் தான், என் பொண்ணு நல்லா படிப்பா. அப்போ இவங்க ரெண்டு பேருக்குள்ள வித்தியாசம் என்ன? அது வந்து நிறைய மரபணுக்களும் சார்ந்தது. ஸோ ஜெனட்டிக்ஸ் ஒரு காரணம். டாக்டர் முருகன், உங்களுக்கு எப்பவுமே கேட்குற மாதிரி காம்ப்ளிகேட்டட் க்வெஸ்சன், இதை ரெண்டையும் சீர் பண்ண முடியுமா, ரெண்டும் சமமாக்க முடியுமா? முடியுமா முடியாதா? முடியாது. முடியாது. ஏன் முடியாது? இப்போ இன்டெலிஜென்ஸில் வந்து நேச்சர் நர்ச்சர் அப்படின்னு இருக்கு. நேச்சர் வந்து இட் இஸ் இன்பில்ட், அது நீங்கள் பிறக்கையில் உருவாக்கப்பட்டாச்சு, அதை வந்து நீங்கள் மாற்ற முடியாது. அதை எக்ஸ்பேண்ட் பண்ணலாம். 80 மார்க் வாங்குற குழந்தைய 90க்கு கொண்டுட்டு வரலாம். அவங்களோட கெப்பாசிட்டி அவ்வளோதான். ஸோ அப்போ பார்ன் இன்டெலிஜென்ட்ன்றது உண்மையா? பார்ன் இன்டெலிஜென்ட் உண்மைதான். ஓகே, இங்க ஒரே இருக்குன்னா ரெண்டு பேரும் ஒரே மாதிரி பார்க்குற ட்வின்ஸ் குழந்தைங்களுக்கு மட்டும்தான் ஒரே லெவல் ஐக்யூ இருக்கும். ஒரே மாதிரி முகசாடையில் இருக்கிற ஒரே ரெண்டு ட்வின்ஸுக்கு மட்டும்தான் எக்ஸாக்டாக ஈக்குவல் இன்டெலிஜென்ஸ்லேயே ஆரம்பிப்பாங்க பிறந்த நாள்லேருந்து. அவங்களே தூக்கி நீங்கள் ஒரு குழந்தைய வளர்த்துக்கிறீங்க, இன்னொரு இடத்துல ஒரு குழந்தை வளர்ந்ததுன்னா அந்த வித்தியாசம் பின்னாடி வரும். ஏன்னா ஒரு இடத்துல நல்ல சூழ்நிலை இருக்கும், இன்னொரு இடத்துல அவங்கள ஊக்கப்படுத்துகிற சூழ்நிலை இருக்காது. ஸோ ஊக்கப்படுத்துகிற இடம் இல்லை அப்படின்னா அந்த இன்டெலிஜென்ஸ் மறுபடியும் குறைய ஆரம்பிக்கும். ஸோ அங்கே மட்டும்தான் சமமாக இருக்க முடியும். அப்படிய ஒரு தாய்க்கு பிறந்த 2 குழந்தைங்களுக்குள்ள அவசியம் வித்தியாசம் இருக்கணும். அதுதான் ஹியூமன் பீயிங்கோட நேச்சர். அந்த குழந்தைய நீங்கள் டெஃபினட்டாக இம்ப்ரூவ் பண்ண முடியும். நீங்கள் வந்து உங்களை அறியாமல் அந்த நல்லா படிக்கிற குழந்தைக்கு ஒரு ஒரு அட்டென்ஷன் ஜாஸ்தி கொடுக்குறீங்க. ஒரு மரபணுக்கள் கொஞ்சம் இருக்கத்தான் இருக்குது, இல்லைன்னு சொல்ல முடியாது. எப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ 7 சின்ரோம்னு ஒரு கண்டிஷன் இருக்குது. அது எப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த அடல்ட்டு ஏடிஹெச்எஸ் சில்ட்ரன்லாம் சடன்லி என்ன பண்ணுறாங்க, ப்ரில்லியன்ட் ஆகிடுறாங்க, ஒரு ஸ்டேஜில் ப்ரில்லியன்ட் ஆகிடுறாங்க. ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸில் வந்து உங்கள் பையனுக்கு எது பிடிக்கும்னு பார்த்து அந்த லெவலில் ட்ரைனிங் கொடுங்க.
பாசிட்டிவாக அவங்க இன்னொரு குழந்தைய விட அவன் நல்லா ஆவான். இவங்க ஒரு சைக்காலஜி ஸ்டூடெண்ட். ஓகே, ஸோ ஒரு யங் ஏஜ் இந்த மூளை இந்த வயசில் எவ்வளோ வித்தியாசமாக இருக்கும், எப்படி செயல்படும், எப்படி நல்லா செயல்பட வைக்கலாம், என்னென்னலாம் செஞ்சால் நல்லா செயல்படும். இப்போது அவங்களோட ஐக்யூ காலேஜ் கிராஜுவேட் இருந்ததுனால மினிமம் ஒரு 120 தான் இருப்பாங்க. மினிமம் எவ்வளோ இருந்தால் நார்மல் ஐக்யூ அதை சொல்லிவிடுங்க. நார்மல் ஐக்யூ 100 இருக்கணும். ஐக்யூ வந்து கோஷன் டிவிஷனில் சொல்கிறது, அதாவது ஒரு 100 பேரை எடுத்துக்கிறோம், அந்த 100 பேரோட ஆவரேஜான ஸ்கோர் என்ன அப்படிங்கிறதா அந்த 100 ஒரு நம்பர் வரும். இப்போது 100 பேரை படிக்கையில் ஒருத்தங்க 70 இருப்பாங்க, ஒருத்தங்க 140 இருப்பாங்க, ஒருத்தங்க 130 இருப்பாங்க. ஸோ 140, 130 இன்டெலிஜென்ட், 140 மேலே போனால் ஜீனியஸ் லெவலுக்கு போயிடுறாங்க, 70 கீழே போனால் மன வளர்ச்சி குன்றிய லெவலுக்கு போயிடுறாங்க. அதை 2-3 கிரேடாக பண்ணுவோம், சிவியர், மைல்டு, மாடரேட். 70 to 50 அப்படின்னா மைல்டு, 50 கீழே போனால் மாடரேட், இன்னும் 30 கீழே போனாங்க சிவியர். அவங்களுக்கு வந்து உலகத்தில் இருக்குன்னே தெரியாது, எல்லாமே அப்பா அம்மா தான் பார்த்துக்கணும் வாழ்க்கை பூரா. இப்போது நார்மலாக நம்ம சமுதாயத்தில் பார்க்குறவங்க கல்லூரிக்கு போகிறாங்க அப்படின்னாவே அவங்க 100 தாண்டி இருப்பாங்க. ஒரு செகண்டில் நம்ம கண்ணில் இருக்கிற ஆப்டிக் நர்வ் வழியாக 16 GB டேட்டா எவ்ரி செகண்ட் உள்ளே என்டர் ஆகி மூளையில் கான்ஷியஸ் அண்ட் அன்கான்ஷியஸ் ஏரியாஸில் ஸ்டோர் ஆகுது. 16 GB இன்னும் நம்ம கேபிளே கண்டுபிடிக்கல. தட் மீன்ஸ் உள்ளுக்குள்ளார எந்த அளவுக்கு டேட்டா அவங்களால ஸ்டோர் பண்ண முடியும். நீங்கள் ஒரு முகத்தை பார்க்கும்போது முகத்தில் இருக்கிற 600 அட்ரிபியூட்ஸு, ஆல்மோஸ்ட் 800 கலர் வேரியேஷன்ஸ் ஆஃப் த பாடி, எல்லாமே எல்லா டேட்டாவுமே உள்ளே போய் ஸ்டோர் ஆகுது. ஓகே, சார், இப்போ 4 பேருக்கும் பொதுவாக அந்த கேள்வி மறுபடியும் கேட்குறேன். எப்படின்னா, எந்த வயசு வரைக்கும் மூளை வந்து இந்த மாதிரி டெராபைட் கிகாபைட் எல்லாம் நம்ம பேசிகிட்ருக்கோம் இல்லைங்களா, சிறப்பாக செயல்படுகிறது, எந்த வயசுக்கு அப்புறமா அந்த சிறப்பாக செயல்படுற அந்த திறன் வந்து குறைய ஆரம்பிக்குது, ஏன் குறையுது, அதற்கான காரணங்கள் என்ன? குறையாமல் நம்மளால் பார்த்துக்க முடியுங்கிறது என்னுடைய நம்பிக்கை. சரி, எல்லா மொழியும் நீங்கள் பார்த்தீங்கன்னா 70-80 வயசு இப்போ மரதினோன்னு சொல்லக்கூடிய டிமென்ஷியா இருக்கக்கூடிய இது வந்து ஓரளவுக்கு ஜெனட்டிக் ஃபேக்டர்ஸ் இருந்தாலும் நம்மளால் வந்து காக்னிட்டிவாக நம்ம ரொம்ப மூளை திறனை நம்ம தக்க வச்சுக்கிட்டா டிமென்ஷியா வரக்கூடிய ஸ்பீடியோ, டிக்ளைன் ஆஃப் அவரோட மெமரியோ, டிக்ளைன் கெப்பாசிட்டியோ நம்மளால் குறைக்கிறதுக்கு கட்டாயம் பண்ண முடியும். எப்படி செய்யலாம்? அது செய்யக்கூடிய விஷயம் அதான், ரெண்டு விஷயங்கள். ஒன்று, எல்லா விஷயத்துலேயும் லேட்ரல் திங்கிங்ஸ் வேணும். எல்லா ஒரு செயலில் இருக்கக்கூடிய இப்போ ஒரு எக்ஸாம்பிள், இங்கே இந்த இடத்துல ஒரு இடத்துக்கு போகும்போது மொனாட்டனியை அவாய்ட் பண்ணணும். ஃபஸ்ட் திங், எந்த விஷயத்துலையும் ஒரே விஷயங்களை திருப்பி திருப்பி, இங்கே பள்ளிக்கூடத்துக்கு வீட்டிலேருந்து பள்ளிக்கூடத்துக்கு போகிற பாதை ஒரே பாதையாக இருந்தால் கூட, இப்போ ஆஃபீஸுக்கு போகிறதுக்கு ஒரு பாதையாக இருந்தால் கூட அந்த பாதையை சூஸ் பண்ணாமல் வேற பாதை வழியாக நீங்கள் டெய்லி போனால், எல்லா விஷயத்துலையும் பிளான் ஏ பிளான் பி வச்சுக்கிட்டு டெய்லி வெவ்வேறு பாதை வழியாக சொன்னீங்கன்னா உங்களை மூளையில் இருக்கிற டிஃப்ரெண்ட் சர்க்கியூட்ஸை நீங்கள் ஆக்டிவேட் பண்ணுவீங்க. அதனால் உங்கள் சர்க்கியூட்ஸு ஈவன் ஒரு சப்கான்ஷியஸாக நீங்கள் டிரைவ் பண்ணி ஒரு இடத்துக்கு போகிறத கூட நீங்கள் போகிற பாதையை மாற்றினீங்கன்னா லெஃப்டில் திரும்பணுமா ரைட்டு திரும்பணும் நீங்கள் யோசிச்சாகணும். டெய்லி போற பாத்தினா நீங்க சிந்தனையே இல்லாம நேரா அங்க சப்கான்ஷியஸா அந்த இடத்துக்கு போய். சோ லேட்ரல் திங்கிங் ஒரு வகையில யூஸ் பண்ணீங்கன்னா மூளையோட மழுங்களை வந்து குறைக்கலாம்னு சொல்றீங்க. ஆமா. ஒண்ணு சார், வேற ஏதாவது? அதாவது ரெண்டாவது, இந்த மூளைக்கு சுடோக்கு மோர அந்த பசில்ஸ் அதெல்லாம் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி கான்ஸ்டன்ட்டா மூளையோட திறனை தூண்டக்கூடிய வேலைகளை செய்து கொண்டே இருக்கணும். நீங்க பாத்தீங்கன்னா நிறைய அரசியல்லையோ அல்லது வியாபாரத்திலேயோ பெரிய லெவல்ல இருக்கிறவங்க கூட கான்ஸ்டன்ட் பிளானிங் அண்ட் இன்வால்மெண்ட், அவங்களோட மூளையோட எந்த விதமான சர்க்கியூட்ஸையும் கண்டினியூஸாக யூஸ் பண்ணி திங்க் பண்ணிகிட்டே இருக்கிறதுனால தான் அவங்க வந்து டிமென்ஷியாக்கு போக மாட்டேங்கிறாங்க. சார், உங்கள் மூளையை ஆக்டிவாக வச்சுக்கிறதுக்கு என்னென்ன செய்கிறீங்க? நான் வந்து மேண்டரின் லாங்குவேஜ் என்னோடய டாட்டர் கற்றுக்கிறேன், அவளோட கூட சேர்ந்து மேண்டரின் லாங்குவேஜ் கற்றுக்கிறேன். ரெண்டாவது, தமிழில் அதாவது சங்ககால தமிழில் மூலிகை மருத்துவத்தில் நரம்பியல் சம்மந்தப்பட்ட ஒரு ஆராய்ச்சியில் பண்ணிகிட்ருக்கேன். அது வந்து ரெண்டும் என்னோட பேஷனாக நான் பண்ணிகிட்ருக்கிறதுனால என்னுடைய ஆக்டிவிட்டியை என்னுடைய மொனாட்டனஸ் நியூராலஜி ஆக்டிவிட்டிக்கு மத்தியில் இது ரெண்டுத்தையும் பண்ணிட்டு இருக்குது, என்னை ரீஜூவனேட் பண்ணுது. டாக்டர் புவனேஸ்வரி, 45 வயசுக்கு மேலே ஒத்துழைத்த உடம்பு, ஒத்துழைத்த புலன்கள், எந்தெந்த புலன்கள் மங்க ஆரம்பிக்குது? ஒரு 45 வயசுக்கு மேலே உண்மையாகவே மங்க ஆரம்பிக்குது, உடல்நிலையாக மருத்துவ வகையாக இந்த விஷயத்தை? சார், உடனே ஒன்று சொல்லுவேன் சார், சார் மேடம் சொல்கிறேன், கண்ணு மாத்திரம்தான் சார் பிரஸ்பியோபியா அந்த ப்ராப்ளத்தில் வர்றது, மிச்சதெல்லாம் ஒன்றும் மங்குறதுல மேடம் கான்ட்ரிபியூட். சில விஷயங்கள், ஃபார் எக்ஸாம்பிள், நம்மளோட ஜட்ஜ்மெண்ட் ஸ்கில்ஸு, ரிஃப்ளெக்ஸஸ். இப்போது கார் ஓட்டுறோம், ஒரு சின்ன வயசு பர்சன் வந்து ஃபாஸ்ட்டாக கார் ஓட்டுறாரு, ஒரு ஏதோ ஒரு நடுவில் ஒரு நாய் போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், சடனாக பிரேக் போய் அமத்த முடியுது. ஓகே, அந்த ரிஃப்ளெக்ஸ் ரியாக்ஷன் டைம் அது வந்து ரியலி குவிக். வேரஸ் ஒரு 60 வயசு பர்சன் அந்த கார் ஓட்டும்போது இதே சிச்சுவேஷனில் கொஞ்சம் அந்த ரியாக்ஷன் டைம் குறையும், டெஃபினட்டாக அது குறையும். அண்ட் அந்த ஜட்ஜ்மெண்ட் ஸ்கில்ஸும்,
சில விஷயங்கள் வந்து நம்மளால சீக்கிரம் சீக்கிரம் முடிவெடுக்க முடியும். மூளையின் பாய்ச்சல் அபாரமானது. அந்த பாய்ச்சல் நடந்த மூன்று எக்ஸ்ட்ராடினரி பிரெய்னிஸ் நம்மளோட டாக்டர் டாக்டர் ஷோவுக்கு வந்தாங்க. ஒரு மெஜிஷியன், ஒரு எம்ஜிஆர் ரசிகர், ஒரு கின்னஸ் சாதனையாளர். இவர்களின் மூளை எப்படி செயல்படுகிறது? மிஸ்டர் ராஜப்பா வெங்கடாச்சாரி, ப்ளீஸ் கம் டு த ஸ்டேஜ். ஏஜ் ரிலேட்டட் மெமரி அப்படின்னு சொல்லி நம்ம பேசிகிட்டு இருந்தோம். வயது ஆக ஆக மெமரி குறையுது அப்படின்னு இங்கே இருக்கார் மிஸ்டர் ராஜப்பா வெங்கடாச்சாரி, 68 வயசு. இவருக்கு ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்குது. இவரை நீங்கள் 4 பேர் தான் கேள்வி கேட்க போகிறீங்க. ஓகே, கேள்வி ரொம்ப சிம்பிள். மறந்து எம்ஜிஆர் அவர்களை பற்றி நீங்கள் எந்த கேள்வி வேணால் கேட்கலாம், அவர் பதில் சொல்லுவார். ஸ்டார்ட் நவ். ட்வின்ஸாக ஒரு படத்தில் நடிச்சிருப்பார், ஒருத்தர் மூளை வளர்ச்சி கம்மியாக நடிச்சிருப்பார். ட்வின்ஸாக நடிச்சது வந்து 19 படத்தில் நடிச்சிருக்காங்க எம்ஜிஆர் அவர்கள். அதில் வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி மூளை வளர்ச்சி குறையாக இருக்கிறது வந்து ஒரு சீனில் தான் மூளை வளர்ச்சி குறையாக வரும், அது வந்து குடியிருந்து கோயில் படம். டாக்டர் போனீஸ்வரி, எந்த நடிகையோடு அதிகமாக நடிச்சிருக்காரு? புரட்சி தலைவி அம்மா கூட 28 படம் நடிச்சிருக்காரு. சரோஜதி விட 26 படம் தான். ஆனால் கம்பேரிசன் வந்து எம்ஜிஆர் சரோஜதி தான் கம்பேரிசன் பண்ணுவாங்க நிறைய பேர். ஆனால் படம் வந்து 28 படம், புரட்சி தலைவி அம்மா கூட 14 பிளாக் அண்ட் ஒயிட், 14 கலர். சரோஜதி அம்மா கூட 26 படம், 5 படம் கலர், 21 படம் பிளாக் அண்ட் ஒயிட். சார், என்கிட்ட ஒரு கேள்வி, அன்பேவா எந்த வருஷம் வந்துச்சு? 14/1/66. ஓகே, எம்ஜிஆர் திரைப்படம், எம்ஜிஆர் வந்து தமிழ் தவிர என்னென்ன மொழிகளை நடிச்சிருக்காரு? ஜெனோவாங்கிற மலையாள படத்துலையும், சர்வாதிகாரிங்கிற தெலுங்கு படத்துலையும், ஏக்தா ராஜாங்கிற ஹிந்தி படத்துலையும் 3 பிறமொழி படங்களும் நடிச்சிருக்காரு. எக்ஸலன்ட், தேங்க்யூ 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 தேங்க்யூ. சரி சார், அவர் நடித்து வெளிவராத படங்கள் எத்தனை? அது நிறைய இருக்கு. ரைட், சிலம்பு குகைன்னு ஒரு படம், மக்கள் என் பக்கம்னு ஒரு படம், ஊமையன் கோட்டைன்னு ஒரு படம், இப்படி சில படங்கள் வெளிவராமல் இருக்கு. நீங்கள் எம்ஜிஆரோட வெறித்தனமான ரசிகரா தீவிரமான ரசிகரா? நீங்கள் வெறித்தனமான ரசிகர் தான். எதுக்கு அந்த கேள்வி கேட்டிங்க இப்போ? பாஷன், பாஷன், எஸ் எக்ஸாக்ட்லி. அதுக்காக நான் ரீசன், பாஷன் தட் இஸ் தி ரீசன் ஹஸ் டெவலப்ட் தி பிரைன். இப்போ எனக்கு ஒரு விஷயம் அப்படின்னா, இப்போ ஒரு உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு விஷயத்தை நம்ம நினைக்கிறப்போ ஞாபகப்படுத்தி வைக்கிறப்போ அதோட சம்மந்தப்பட்ட இன்னொரு விஷயத்தை நினைப்பு வச்சு ஞாபகம் வச்சிருக்கோம். இப்போ அடிமை பெண் உதாரணத்துக்கு கேட்டோம் அப்படின்னா, நீங்கள் வருஷமும் தேதியும் கரெக்டாக சொல்கிறீங்க. இப்போ அந்த மாதிரி ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக இன்னொரு விஷயத்தை நீங்கள் பயன்படுத்துறீங்களா, இல்லை வேறு எந்தெந்த விதமான எய்ட்ஸை யூஸ் பண்ணிக்கிறீங்க கண்டுபிடிக்கிறதுக்கும் ஞாபகம் வச்சுக்கிறதுக்கும்? அதாவது எம்ஜிஆருடைய படங்கள் ரிலீஸ் டேட் போகாமல் எனக்கு தெரியும், 134 படத்துக்கு. அது எப்படி ஞாபகம் வச்சிருக்கீங்க? உங்கள் விஜய், வெல்கம் பேக் டு டாக்டர் டாக்டர், உங்கள் குடும்பங்களுக்கான பிக் ஹெல்த் ஷோ பவர்ட் பை சுந்தர் ஹெல்த் சால்ட். இன்றைக்கி சுச்சுவேஷனில் உலகத்தில் மூளையோட சக்தி எவ்வளோ முக்கியமானது அப்படின்னு இன்றைக்கி ஷோவில் பேசிகிட்டு இருக்கோம். இந்த மூளையோட பல அதிசயங்களை தொடர்ந்து பேசும், பார்க்கலாம் வாங்க. அடுத்த சூப்பர் பிரைன் நான் கால் பண்ணுறேன். கேஷவ் ப்ளீஸ் வாங்க. கேஷவ், வயசு என்னாச்சு உங்களுக்கு? 15. கேஷவுக்கு வந்து 15 இயர்ஸ். கேஷவோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா, இஸ் அ கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்ட் ஹோல்டர் ஃபார் சேஞ்சிங் த மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் ரூபிக் கியூப் இன் 1 hour. 293. கியூபை வந்து நான் ஃபஸ்ட்டு டாக்டர்ஸ்ட்டு கொடுத்துருவேன். ஓகே, இவங்க ஸ்கிராம்பிள் பண்ணி கொடுப்பாங்க, நீங்கள் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக மாற்றுறீங்கன்னு பார்ப்போம். ஹூ வாண்ட்ஸ் டு கோ? பண்ணுறீங்களா? அவர் எவ்வளோ நேரத்தில் மாத்துறாருன்னு பார்ப்போம். ஸோ கேஷவ் இஸ் அ கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்ட் ஹோல்டர் ஃபார் சேஞ்சிங் த மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் ரூபிக் கியூப்ஸ் இன் 1 hour. ஸோ இப்போ விட்டு கொடுக்குறேன், லெட்ஸ் சி ஹவ் ஃபாஸ்ட் யூ கேன் டு இட். கம் ஆன், ஈஸி ஸ்கிராம்பிள். ஓகே, 3-1 கோ. God.
10 seconds. That's all it took. கண்ணு முன்னாடி மேஜிக் மாதிரி இருக்கு ஆக்சுவலா. ஒன் மோர் டைம். ஓகே, டன். கொடுங்க. லெட்ஸ் சீ ஹவ் ஃபாஸ்ட் யூ கேன் டு இட். ஒன் மோர் டைம். எவ்ரி ஒன் ஐஸ் ஹியர். ரைட். Oh my God. Great, lovely. I can't believe. Oh God. It's just amazing. Eppadi kathitinga? Actually vandha na vandu 7th standard la irukkumbodhu en friend vandu solve pandrathu paathutten. Avante ketta solli kudukka sonna avante. Appo vandu paathittu avan vandu solli thaan sonna 1 week aachu solli kudutha. Appo na vandu eventually solve pannan. Thambi idhula edhaavad methodology iruka? The first two steps vandu it's basically logical, although you have to use your logical reasoning and your general thinking skills. The next two layers are algorithm based, although they have a fixed set of algorithms and the algorithms which we solve them. Avaroda hand eye coordination vandu definitely that is more well defined than ellarum sadharanama ellarkum andha madri irukadu. So avarku irukadhu vandu or special skill irukku, adha avar training panni innum adhigadhigam adha enhance pannirkar. Next, one more time. She is watching it now. நல்லா பாத்துக்கிறாரு எப்படி மாத்துறதுன்னு. Then hand eye. இந்த ஸ்கில்ல வந்து ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணலாம் அவர் லைஃப்ல பல விஷயங்களுக்கு. இந்த ஸ்கில்ல அவர் என்ன மாதிரி விஷயங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம்? இல்ல, அவங்க சொன்னாங்களே விஷுவல் ஸ்பேஷியல் இன்டெலிஜென்ஸ். இது இந்த ஸ்கில்ல ஒரு நல்ல மியூசிஷியனா மாறலாம்னு நினைச்சவர். அந்த கீபோர்ட் ஸ்கில்ல வந்து ரொம்ப ஈஸியா ப்ளே பண்ணுவார். சோ அதே மாதிரி கம்ப்யூட்டர் ஸ்கில்லையும் ரொம்ப ஃபாஸ்டா இருக்கும். கிரிப்டிக் இன்டெலிஜென்ஸ்ல இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சோ बिकॉज யூ கேன் டிசைன் கிரிப்டிக் பாஸ்வேர்ட்ஸ் ஃபார் இன் மோஸ்ட் ஆஃப் இன் யூஸ்ட் இன் என்கிரிப்டேஷன் டெக்னாலஜிஸ் இன் டிஃபென்ஸ் வேர் தே நீட் அ மல்டிபிள் ஸ்டெப் பாஸ்வேர்ட்ஸ் டு கிளியர் திஸ் வுட் டெஃபினெட்லி ஹெல்ப் யூ டு டு ஆல் தட். விஷ் யூ ஆல் தி வெரி பெஸ்ட். வெல் டன். தேங்க் யூ. ஒன் மோர் ரவுண்ட். ஓகே. ஓகே, நெக்ஸ்ட் விவேக். ஏஜ் விவேக் ஒரு மேஜிஷியன். அவர் வயசு 26. ரொம்ப ஒரு பிரபலமான மேஜிஷியன். விரல் வித்தை என்னென்னு காட்ட போறாரு நமக்கு. மேஜிக்ல விரல்கள் எவ்வளவு முக்கியம்? வெரி இம்பார்ட்டன்ட் நம்ம லைஃப். வில் கோ வித் சம் என்டர்டைன்மெண்ட். ஓகே, ஓகேங்களா? எல்லாரும் என் கூட சென்ஸ் செய்யணும். யார் வரீங்க? யாராவது ஒரு பையன். யுவர் செகண்ட் கம் ஸ்டாண்ட் வித் மீ. ஓகே, நான் இந்த பக்கம் வந்துடுறேன். எல்லாருமே என் கூட சென்ஸ் செய்யணும், சரிங்களா? யா, இஃப் யூ கேன் யூ கேன். யா, தே ஆல் கம். வாங்க 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 வாங்க. எல்லாருமே ட்ரை பண்ணலாம். அங்க இருக்கவங்க அவ்வளவுதான், சரிங்களா? எல்லாரும் ஜஸ்ட் ஸ்டாண்ட் இன் தி ரோ. ஜஸ்ட் ஸ்டாண்ட். ஃபைன், ஜஸ்ட் புட் ஹேண்ட்ஸ் லைக் திஸ். எல்லாரும் ட்ரை பண்ணுங்க மேடம். வெரி குட், தேங்க்ஸ் ஃபார் கிளப்பிங். இங்க வாங்க. ஹோல்ட் யுவர் ஹேண்ட்ஸ் லைக் திஸ். எஸ் கம் ஃப்ரெண்ட், கம் ஃப்ரெண்ட். கொஞ்சம் அப்படியே இடம் விட்டுருங்க. வெரி குட். ரோல் யுவர் ரைட் ஹேண்ட் கிளாக் வைஸ். வெறும் ரைட் ஹேண்ட் மட்டும், கிளாக் வைஸ். லெஃப்ட் ஹேண்ட் ஆன்டி கிளாக் வைஸ். Now both the hands simultaneously clockwise and anti-clockwise. Romba kashtam. This is going to be really difficult. Very simple. You can do it with fingers also. Yeah. Yeah? Anybody? Yeah. No. Crowd la? Illaya? Right. Sorry. Coordination. Bro. Coordination. Yes. Coordination. Next. Okay, ingla. Just give a hit. Right hand nose touch pannunga. Left hand ears touch pannunga. Very good. And again a hit. Left hand nose, right hand layers touch pannunga. A hit and a change, a hit change. Anybody? The test and anga vandha right left orientation ku pandrom. Okay. We are doing it. Yes. Okay, fine. Next pannalangala. Put your hands front. It's a pure finger exercise. Idellam brain exercise. Ipa finger exercise. Just come here. Move your fingers. Close pannunga. சில பேருக்கு ரைட் தம் மேலே வரும், சில பேருக்கு லெஃப்ட் தம் மேலே வரும். அம்மா ரைட்? எஸ். எஸ் டாமினன்ட். எஸ். சேஞ்ச் இட் அப் அண்ட் டவுன். இல்லை இல்லை, ஃபுல்லா எவ்ரி ஃபிங்கர்ஸ். ஓகேங்களா? இப்போ ஃபிங்கர் பை ஃபிங்கர் ஜஸ்ட் கம் ஃப்ரண்ட் அப். லிட்டில் பிட் ஃபாஸ்டர் அண்ட் ஃபாஸ்டர் அண்ட் ஃபாஸ்டர். இதுதான் பெஸ்ட்.
எனிபடி சரி இப்படி வச்சுக்கோங்க கை இட்ஸ் ஆல் ஃபிங்கர் எக்ஸசைஸ் ஓப்பன் டூ ஃபிங்கர் ஜஸ்ட் லைக் தட் லுக் மை லெஃப்ட் ஹேண்ட் லெஃப்ட் ஹேண்டை பாருங்க சேஞ்ச் பண்ணுங்க லெஃப்ட் ஹேண்டை முட்டும் லெஃப்ட் ஹேண்ட் முட்டை இப்படி சேஞ்ச் பண்ணிக்கோங்க பியூட்டிஃபுல் சார் வென் ஐ சே ஒன் மூவ் யுவர் ஹேண்ட் சேஞ்ச் இட் கம் இன் அண்ட் டு திஸ் நீங்க ரொம்ப பிராக்டீஸ் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா இட் ஹேப்பன்ஸ் பசங்கள போய் உட்காருங்க பசங்கள போய் உட்காருங்க ஓடு 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 கோ 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 சிட் டவுன் வெரி குட் அமேசிங் வெரி குட் ஓகே போய் உட்காருங்க பசங்கள போய் உட்காருங்க போங்க இல்ல இருக்குறதுலயே ஒரு ஃபைன் வாட்டர் ஃபங்க்ஷன் சொல்றது மூளையோட ஒரு டிஃபிகல்ட் ரெண்டு எக்ஸிக்யூட்டிவ் ஃபங்க்ஷன்ல வந்து ஸ்பீச் ஒரு பாகம் அந்த ஃபைன் மோட்டார் வந்து மோட்டார் ஃபங்க்ஷனில் ஒரு டிஃபிகல்ட் அதை நல்லா ஃபைன் டியூன் பண்ணாமல் இட்ஸ் எக்ஸலண்ட் பேசிக்கலி பை ப்ராக்டிஸ் தட் கேன் பி இம்ப்ரூவ் I just wanted to add one thing. See, what he has done is, corpus callosum, அப்படிங்கிறது வந்து ரைட் பிரெயினும் லெஃப்ட் பிரெயினும் கனெக்ட் பண்ணக்கூடிய மேஜர் ரேம் அண்ட் அதுக்கு வந்து இன்ஃபர்மேஷன் ஃப்ரம் ரைட் டு லெஃப்ட் ஹஸ் பின் கண்டினியூஸ்லி இட் ஹஸ் டு சேஞ்ச் ஸோ வாட் ஹீ இஸ் டூயிங் இஸ் ஹீ இஸ் ஃபுல்லி யூஸிங் த ரேம் தட் இஸ் வை இஸ் ஏபிள் டு டூ போத் ஹேண்ட்ஸ் ஆல் த ஃபிங்கர்ஸ் ஆன் ஆல் ஆக்சஸ் பிகாஸ் கண்டினியூஸ்லி த டிராஃபிக் இஸ் அக்ராஸ் த கார்பஸ் ஸோ ஹேண்ட் ப்ராக்சிஸ் and finger praxis is essentially both hand praxis is exchange of data across the corpus callosum which is the main stem connecting both the hemispheres this is essentially he has improvised the capacity of the ram major ram between the two hemispheres actually பாத்தீங்க மூளையில வந்து கைக்கான பகுதி பெரிய பகுதி இல்லீங்களா representation பெரிய பகுதி thank you vivek மூளையினோட வேப்பு மூளையும் கை அப்படி கோஆர்டினேட் பண்ணது beautiful beautiful well done well done இது ஒரு ஒரு பழைய புத்த மதத்தில் இருக்கக்கூடிய ஞாபகத்திற்கான ஒரு மாடல் இந்த நாலு பேப்பர் ரோல்லையும் விதவிதமான நம்பர்ஸ் இருக்குது இதில் இருக்கக்கூடிய நம்பர்களை அதிகப்படியாக யார் ஞாபகம் வச்சுருக்காங்கன்றதுக்கான ஒரு சின்ன டெஸ்ட் உங்களை 10 செகண்ட் கொடுக்குறேன் அதுக்குள்ளே நீங்கள் எத்தனை நம்பர் ஞாபகம் வச்சுருக்கீங்கன்னு பார்ப்போம் ஓப்பன் ஓகே தென் மொத்த எத்தனை நம்பர் இதில் ஞாபகம் இருக்குது லைனாக சொல்லுங்கள் பார்க்கலாம் 8163712500 எட்டு நம்பர் சொல்லியிருக்கீங்க ஓகே எட்டு நம்பர் சொல்லியிருக்கீங்க சார் அதே டெஸ்ட் உங்களுக்கும் டைம் ஓவர் கொடுங்க இதில் 20 நம்பர் எழுதியிருக்கோம் அவர் எம்ஜிஆர் பிறந்த தினத்தை வச்சு ஞாபகப்படுத்தி சொல்லிடுவாங்க அவர் எப்படி யூஸ் பண்ணியிருக்காருன்னு பார்ப்போம் சொல்லுங்கள் சார் 0729 740608 ஆ 6 இல்லை எத்தனை நம்பர் சொல்லியிருக்கீங்க 818 எயிட் நம்பர்ஸ் எக்ஸலண்ட் தேங்க்யூ ஓகே நெக்ஸ்ட் ஓகே டைம் அவுட் ரைட் ஓகே கேஷவ் ட்ரை 529 417 308 592 அதுக்கப்புறம் தெரியல 9 நம்பர் சொல்லியிருக்கேன் இல்லை 12 சொல்லியிருக்கான் டீச்சர் தான் ஞாபகம் வச்சுக்கிறாங்க கடைசியில் அவங்க ஈஸி பண்ணியிருக்காங்க எல்லாத்தையும் க்ளப் பண்ணியிருக்காங்க Sir, good job, good job, good job. Well done. Very good, very good. Please stand up, please stand up, stand up. Well done, very good. இந்த ஷோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் ஒரு எக்ஸைட்டிங்காக இருந்துச்சு இன்னொரு நாள் இன்னொரு ஷோ இன்னொரு டாப்பிக்கோட உங்ககிட்ட வந்து மறுபடியும் டிஸ்கஸ் போகிறேன் அண்டில் தென் சைனிங் ஆஃப் டாக்டர் தனசேகர் இது டாக்டர் டாக்டர் உங்கள் குடும்பங்களுக்கான பிக் ஹெல்த் ஷோ பவர்ட் பை சுந்தர் ஹெல்த் சால்ட்